ஓம் ஸ்ரீகாந்த த்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமசரசே நமசரசஸ்பதயே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவ்யே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 664வது நாமாவளி லோகயாத்ரா விதாயினி. அஷ்டமூர்த்தி ரஜா ஜெயத்ரி லோகயாத்ரா விதாயினி. இந்த நாமாவளி இருக்கோ இல்லையோ, லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய சில நாமாவளிலாம் வந்து அனுபவ சாத்தியப்படுத்துகிற பண்பு. ஒரு நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு எழுத்து எய்யின்லாம் ஒரு நாமாவளி இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு எழுத்தை புரிஞ்சுட்டா கூட அது எல்லா விதத்துலேயும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சு தரக்கூடிய ஒரு சிறப்பான நாமாவளி. பல நாமாவளி இருந்தாலும் இது அப்படியே தனியாக தெரியும். ஒரு வட்டத்தில் 1000 பூக்களை வச்சுருந்தாலும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூ இருக்குன்னா அந்த சென்டர் அது எப்படி நமக்கு தனியாக அப்படி தெரியுதோ, 10 இருந்தாலும் அதில் ஒன்று மாத்திரம் தனியாக, 10 நட்சத்திரம் இருந்தாலும் அதில் திருவ நட்சத்திரம் தனியாக தெரியறது. நிலவு மாதிரி நான் சொல்லலை, 10 நட்சத்திரம் இருக்கும்போது ஒரு நிலவு தனியாக தெரியும், அப்படி இல்லை. நட்சத்திரங்களில் துருவ நட்சத்திரம் மாதிரி விடியல் மாதிரி அதுமாதிரி ஒரே பண்பு இருந்தாலும் இவ்வளவு கதையும் புரியாத வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? லோகயாத்ரா விதாயின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் பிறந்துட்டா அவனுக்கு போய் சேர்கிற வரைக்கும் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அனுபவிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியவ யார் அப்படின்னா இந்த லோகயாத்ரா விதாயினி தான். இந்த லோகயாத்ரா விதாயினின்னு இந்த வார்த்தை என்ன சொல்கிறது அப்படின்னா, உலக பயணத்தை நடத்துபோல்னு அர்த்தம். விதாயினி வழி லோகயாத்ரான்னு. இப்போ லோகயாத்ராங்கிறது என்ன அப்படின்னா, குலதெய்வத்தை தான் இந்த நாமாவளி குறிக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பாக தமிழகத்தில் ரொம்ப பிரசித்தமாக சொல்லியிருக்கு இந்த குலதெய்வத்தை பற்றி. இந்த குலதெய்வங்கிறது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2 தெய்வம் இருக்கும், ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம். அதில் பெண் தெய்வமாக இருக்கிறது இந்த லோகயாத்ரா விதாயினி தான். இது எல்லா குலதெய்வத்தையும் சேர்த்து ஒரே நாமாவளியில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிடுது. அந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றிய ஒரு கடவுளின் பொது பெயர். இப்போ நம்மலாம் என்ன சொல்லுவோம்னா, உன் குலதெய்வம் என்ன அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி, உன் குலதெய்வம் மாரியம்மன், உன் குலதெய்வம் காளியம்மன் சொல்லுவோம். அது என்ன சொல்கிறோம், லோகயாத்ரா விதாயினா அனைத்து குலதெய்வத்தையும் இது குறிக்கும். குலதெய்வம் தெரியாதவா நிறையா பேர் தடுமாறின்னு இருக்கா. இந்த குலதெய்வத்தை லோகயாத்ரா விதாயினி அப்படிங்கிற நாமாவளியில் சொல்லி கூப்பிட்டா நம்மளுடைய குலதெய்வம் தானாக வெளிப்பட்டு அருளும். அனைத்து குலதெய்வங்களையும் குறிக்கிற ஒரே கலை சொல். இது ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் இருக்கும் எல்லாருக்குமே, அதில் பெண் தெய்வத்தை தான் இந்த லோகயாத்ரா விதாயினின்னு சொல்கிறது. இந்த லோகயாத்ரா விதாயினிங்கிற நாமாவளி இருக்குல்ல, பலனை அடிப்படையாக கொண்டது. என்ன அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லுவாள். இந்த லோகயாத்ரா விதாயினிங்கிற சாமி இருக்கோ இல்லையோ, இது ஒரு தனி சாமி. இந்த சமயம் என்ன சொல்லணும்னா, எதையுமே நேரில் பார்த்தா தான் நான் நம்புவேன், மற்றபடி வேறு எதையுமே நேரில் பார்க்காத நான் எந்த ஒன்றையும் நான் நம்புறதில்லை. அப்போ நேரில் பார்க்குறதுங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று என் கண்ணால் பார்க்கணும், இல்லை என் காதால் கேட்கணும், இல்லை என் மனசுக்கு அது புரியணும், அப்படி இல்லைன்னா என் வாயால் ருசித்து நான் பார்க்கணும், இல்லைன்னா என் கையால் இப்படி தொட்டு பார்க்கணும். அப்படி தொட்டு பார்த்தால் அதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அந்த பிரத்யக்ஷமாக தேவத்தைய கண்ணால் பார்த்தால் அதுதான் லோகயாத்ரா விதாயினி. அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த லோகயாத்ரா விதாயினி குலதெய்வத்துக்குள்ளே சாமியாடின்னு ஒருத்தர் இருப்பாள்.
எங்கே பார்த்தாலுமே இலக்கியங்களில் கூட அந்த வெறியாட்டு அப்படிங்கிறதெல்லாம் தனியாக சொல்லியிருக்கு. ஒரு ஆண் தெய்வம் முருகனாக இருந்திருக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும், பெண் தெய்வம் இதுவாக இருந்திருக்கு. நிலம் சார்ந்த சில கடவுள் மாறுபடலாம், வீரன் சாஸ்தா அந்த மாதிரி வரலாம். ஆக மொத்தம் ஒரு பெண் தெய்வம், அது லோக யாத்திரா விதாயினி. அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், பிரத்யக்ஷமாக நம்ம சாமியை பார்க்குறது அப்படின்னா, நான் அவன் சாமி வந்திருக்கேன்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நெருப்பை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது, அது கையில் ஏந்தி சொல்லும், நெருப்பை கையில் ஏந்தி சொல்லும். சாமி வந்தால் தான் அது குலதெய்வம். அதுக்கு போய் எண்ணெய் சாத்தி பால் சாதம் அதெல்லாம் போட்டு அபிஷேகம்லாம் பண்ணிடலாம், ஆனால் அந்த வாக்கை நேரடியாக வாங்கிட்டு வரணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குலதெய்வ பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கா. பின்னாடி தான் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து கட்டு தலைக்கட்டுன்னு சொல்லுவாள். அந்த குடும்பம் வளர 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 அவர்களுக்குள்ளே ஒரு தலைக்கட்டுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும் சொந்தக்காரக்குள்ளே. அந்த பிரச்சனை, அவன் வரும்போது நான் வரமாட்டேன், நான் வரும்போது அவன் வரமாட்டேன், அப்படியே அது டெய்லி பூஜையாக மாதிரி இப்போ எல்லோரும் அதை பண்ணுற மாதிரி தினசரி பூஜைக்கு வந்துடுது. ஆனால் குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் களம் எழுதி பூஜை பண்ணுவாள் ஒரு இடம், அதை தான் இந்த இடத்துல லோக யாத்திரா விதாயினின்னு சொல்கிறது. அது வந்து பிரத்யக்ஷமாக காமிக்கிறதுனால, லோகம் அப்படின்னா உலகம், இந்த உலகத்தில் நடத்தி சாத்தியப்படுத்தணும். நான் வந்து என் குலதெய்வத்தில் போய் விளக்கு ஏற்றிட்டு, மாவிளக்கை ஏற்றிட்டு குழந்தை இல்லைன்னு பிரார்த்தனை பண்ண, வர வருஷம் முழுகாமல் இருக்கணும் அவன், அந்த குழந்தைய கொண்டு வந்து போடணும் சன்னதியில். ஒரு வீடு வேணும் அப்படின்னு குலதெய்வத்தில் பிரார்த்தனை பண்ணால், அடுத்த வருஷம் வரும்போது அவள் இடம் வாங்கியிருக்கணும். ஒரு எந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னா தம்பதியோட மாப்பிள்ளையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துருக்கணும் குழந்தை. அப்படி பிரத்யட்சமாக செய்யும் அந்த சாமி. அப்படி நேரடியான அனுபவத்தை தரவல்ல தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை குறிப்பிடுகிற ஒரு கலை சொல் லோக யாத்திரா விதாயினி. இது என்ன பண்ணும்னா, இந்த உலகத்தில் என்ன சௌக்கியம் வேணாலும் வாங்கி கொடுக்கும். மேலுலக மோட்சத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நன்னா புரிஞ்சுக்கணும். குலதெய்வத்தினால் மோட்சத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நான் போக தயாராக இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துரும். அதனால தான் இந்த லோகங்கிற சப்தம் ரொம்ப விஷயமானது. யாத்திரா விதாயினி, இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணால் பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லும் இந்த குலதெய்வம். குலச்சாமி அப்படின்னா எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யும். வாழறதுக்கு உண்டான அனைத்து, தன் இனத்தை விருத்தி பண்ணும், புகழை விருத்தி பண்ணும், நல்லது எல்லாம் கொடுக்கும், தீயதையெல்லாம் அழிக்கும். நம்மளை என்ன எதிர்த்தாலும் குலதெய்வம், தான் குலதெய்வத்தை சார்ந்தவனாக இருந்தால் அடுத்த குலதெய்வக்காரன்ட்ட நின்று அடுத்தவன்ட்டே நம்மளை காப்பாற்றிடும். குலதெய்வத்துக்கு அந்த பண்பு உண்டு. லோக யாத்திரா விதாயினி அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாமாவளி. இந்த நாமாவளியை ஒரு குறிப்பிட்ட பீஜம் அதெல்லாம் சொல்லியிருக்கா, மந்திரங்கள்லாம் அதெல்லாம் சொல்லி நாம் தினசரி ஒரு ரூபா காசு, வெறும் ஒரு ரூபா காசு இல்லைன்னா ஒரு வழக்கு ஏற்றணும். குலதெய்வ வழக்குன்னு தனியாக ஏற்றணும். இந்த கல்யாணத்தில் கொடுப்பா, பின்னாடி நாத்தனார் வச்சு ஒரு வழக்கில் வச்சு கொடுப்பா, அதுக்கு பேர் தான் குலவிளக்குன்னு பேர். இந்த லோக யாத்திரா விதாயினிங்கிறவ அதில் தான் வருவா. எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த வழக்கை எடுத்துன்னு போகணும். அந்த வழக்கு அதில் அந்த தீபத்தை ஏற்றினால் 24 நிமிஷம் எழிஞ்சே போகிறோம். ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், காலம்புற 12 நிமிஷம், சாயந்தரம் 12 நிமிஷம், காலம்புற 4:30 6:30 சூரிய ஒளி வரைக்கும், சாயந்தரமும் அதே நேரம் அது மறையிற வரைக்கும் அந்த 12 நிமிஷம் எரிஞ்சால் போகிறோம். அதுக்கப்புறம் எரியணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பால் தான் நைவேத்தியம் பண்ணணும், தினசரி பால். அந்த பாலை வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை ஆற்றிலே கும்பிடலாம். குலதெய்வமே தெரியாத வாழலாம். இந்த லோக யாத்திரா விதாயினிங்கிற நாமாவளி சொல்லணும். அப்படி சொன்னால் நேரடியாக அதுவே வந்து சொப்பனத்தில் வந்து பேசும், இல்லை ஆவேசவாதமாக பேசும், இல்லை இந்த ஊரில் நான் இருக்கேன்னு வந்து சொல்லுவோம். அப்படி சொல்லியிருக்கா, நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், அனுகிரகம் வாங்கியிருக்கு, நிறையா பேர் அனுகிரகத்தை வாங்கியிருக்கா. ஆனால் அது நம்பிக்கை தான். இந்த நாமாவளியை வந்து நம்பிக்கையை வந்து யாரும் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. நான் சொல்லலாம், இதை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லலாம், அதுக்குள்ளே நம்பிக்கையை உற்பத்தி பண்ண முடியாது. அது உங்கள் இதயத்துலேருந்து உற்பத்தி ஆகணும். கண்டிப்பாக எல்லா வழியும் விட்டு நான் உங்கள் காலை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அபிராமிப்பட்டு கதறினா மாதிரி கதற தெரியணும். பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாதுன்னு சொல்லுவார். என்னை தரம் இல்லாதவன் தள்ளி விட்றாத,
நான் உன் காலை விடுற மாதிரி இல்லை, எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு நம்ம உளமாற வணங்கி இந்த லோகயாத்ரா விதாயினிங்கிற நாமாவளியை சொன்னோம்னா குலதெய்வம் வந்து நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குற மாதிரி இறை அருள் அனுகிரகத்தை நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்தும். சாமி இருந்தே பேசும், சாமி இருந்தால் ஆடும், குறி சொல்கிறாலும் இல்லையோ அந்த மாதிரி பேசும், சொப்பனத்துலேயும் வரும். அதனால தான் ரா தங்கணும், குலதெய்வத்துக்கு போனால் ரா தங்கணும். அதனால் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படி நேரடியாக சுவாமியை காட்டுற அற்புதமான நாமாவளி சொல்லி அனைவரும் பலன் பெற பிரார்த்திப்போமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.